हेलो स्टूडेंट्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் 16 பார்க்க போறோம் இது இயல் 2 உரைநடை உலகம் தமிழர் பெருவிழா என்ற உரைநடை பகுதியிலிருந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் நாம் இங்கே காண்போம் 1 அறுவடை திருவிழா என அழைக்கப்படும் விழா எது அறுவடை திருவிழா என அழைக்கப்படும் விழா ஆ பொங்கல் விடை ஆ பொங்கல் 2 கீழ் காண்பவற்றுள் மாறுபட்டது எது ஏன் மாநிலம் விழா இங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் கொடுத்திருக்காங்க இங்க பொங்கல் விழா என்னென்ன பெயர்களில் அங்கு கொண்டாடப்படுகிறது அதையும் இங்க கொடுத்திருக்காங்க பஞ்சாப் லோரி குஜராத் உத்தராயன் கர்நாடகம் அறுவடை திருவிழா தமிழ்நாடு பொங்கல் இங்கே மாறுபட்டது கர்நாடகம் அறுவடை திருவிழா விடை கர்நாடகம் அறுவடை திருவிழா காரணம் ஏனென்றால் கர்நாடகாவில் அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று வழங்குகின்றனர் ஆகவே இங்கு மாறுபட்டது கர்நாடகம் அறுவடை திருவிழா 3 பொறுத்துக இங்கே விழாக்கள் கொடுத்திருக்காங்க வலது பக்கம் அவை கொண்டாடப்படக்கூடிய காரணத்தை கொடுத்திருக்காங்க காணும் பொங்கல் உறவினர் இல்லம் செல்லல் அப்ப இதுல ஆ எழுதிக்கோங்க போகி திருநாள் பழையனவற்றை போக்குதல் உழவர் திருநாள் மாடுகளுக்கு நன்றி சொல்லல் பொங்கல் திருநாள் கதிரவனுக்கு நன்றி சொல்லல் அப்ப விடை ஆ இ ஈ ஆ 4 பத்தியை படித்து தகுந்த வினா உருவாக்கி விடையளிக்க இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க அந்த பாராகிராஃப்ல இருந்து நாம் ஒரு வினாவை உருவாக்கி அதற்கான விடையையும் எழுத வேண்டும் இயற்கை நன்றி உணர்வு உழைப்பு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் இப்போது இதிலிருந்து நாம் ஒரு வினா அமைப்போம் உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் விழா எது இதற்கான விடை உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் விழா பொங்கல் விழா 5 பத்தியை படித்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை தருக திருவள்ளுவர் கிமு அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன் இதை பொது ஆண்டு முன் என்றும் கூறுவார்கள் கிமு 31 பிறந்தவர் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக 2018 ஆண்டுடன் 31 கூட்டும்போது 2049 கிடைக்கிறது இதுதான் 2018 ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு நிகழாண்டுக்குரிய திருவள்ளுவர் ஆண்டினை எழுதுக அதாவது நடப்பு ஆண்டு 2021 அத்துடன் 31 கூட்டும்போது 2052 இதுதான் 2021 ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு ஆ உன் பிறந்த ஆண்டுக்குரிய திருவள்ளுவர் ஆண்டினை கண்டறிந்து எழுதுக இப்போது 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 2008 ஆண்டு பிறந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படியென்றால் 2008 31 ஆண்டை கூட்ட வேண்டும் அப்போது கிடைப்பது 2039 ஆண்டு இதுதான் உங்கள் பிறந்த ஆண்டுக்குரிய திருவள்ளுவர் ஆண்டு இதுதான் உங்கள் பிறந்த ஆண்டுக்குரிய திருவள்ளுவர் ஆண்டு சொற்குவியலை பயன்படுத்தி அட்டவணையை நிரப்புக இங்கே ஒரு சொற்குவியல் கொடுத்திருக்காங்க இங்கே உரமிடுதல் விதைத்தல் நாற்று நடல் அறுவடை செய்தல் பொங்கல் தேங்காய் மண்வெட்டி கூடை ஏர் களையெடுத்தல் கலப்பை என்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து உழவர்களின் பணிகள் மற்றும் உழவர்களுக்கு உதவும் கருவிகள் ஆகியவற்றை நாம் தனித்தனியாக எழுத வேண்டும் முதலில் உழவர்களின் பணிகளை எழுதுவோம் உழவர்களின் பணிகள் உரமிடுதல் விதைத்தல் நாற்று நடல் களையெடுத்தல் இப்போ நாம் இதை இங்கே எழுதிக்கலாம் விடை உழவர்களின் பணிகள் உரமிடுதல் விதைத்தல் நாற்று நடல் களையெடுத்தல் அறுவடை செய்தல் இப்போது உழவர்களுக்கு உதவும் கருவிகளை எழுதிக்கொள்ளலாம் ஏ கலப்பை மண்வெட்டி 7 பொங்கல் விழாவின் போது
மாவிலை தோரணமும் காப்பும் கட்டுவதன் காரணத்தை உன் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு எழுதுக. அதாவது பொங்கல் விழாவின் போது ஒவ்வொருவர் வீட்டிலும் மாவிலை தோரணங்கள் கட்டியிருப்பார்கள், அத்துடன் கையிலே காப்பும் கட்டியிருப்பார்கள். அதற்கான காரணம் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். விடை: மாவிலைகள் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பின்னரும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் ஆற்றல் கொண்டது. மாவிலை வீட்டிற்கு மங்களம் சேர்ப்பதுடன் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. அதே போல காப்பு கட்டு என்பது மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டி. காப்பு கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்குள்ளாடி பல்வேறு விதமான மருத்துவ மூலிகைகள் உள்ளே வைத்திருப்பார்கள். அது எதற்கு அப்படின்னா, விஷக்கடி, ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கான முன்னேற்பாடு தான் காப்பு கட்டு. அதாவது அந்த நேரங்களில் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் உடனே இது முதலுதவியாக கை மருந்தாக பயன்படுகிறது. இதுவே காப்பு கட்டு. 8. காட்சியை கண்டு 4 தொடர்கள் எழுதுக. இந்த படத்தை எல்லாரும் உற்று பாருங்க. இது வந்து ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அந்த மைதானம். அங்கே ஒரு காளையின் திமிலை ஒருவர் பிடித்திருக்கிறார், மற்றவர்கள் சுற்றி நிற்கின்றார்கள். இப்போது இதை வைத்து நாம் 4 தொடர்களை எழுதுவோம். இவ்விளையாட்டின் பெயர் ஏறு தழுவுதல். இது தமிழர்களின் வீர விளையாட்டு. விடை: தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் சிறப்பிடம் பெறுவது ஏறு தழுவுதல். 2. மாட்டுப்பொங்கல் அன்று இன்றும் சிறப்பாக நிகழ்ந்து வரும் தமிழர் விளையாட்டு ஏறு தழுவுதல். சீறி வரும் காளையின் திமிலை பிடிப்பதே வீரமாகும். மஞ்சு விரட்டு, எருது கட்டி, மாடு பிடித்தல் என்றெல்லாம் இவ்விளையாட்டு அழைக்கப்படுகிறது. 9. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பதற்கான காரணம் பற்றி சிறு கலந்துரையாடல் ஒன்றினை எழுதுக. ஆடி மாதத்தில் விதை விதைத்து விவசாயம் செய்தால் தை மாதத்தில் அறுவடை செய்யலாம். ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் போது பயிர்களுக்கு தேவையான சூரிய ஒளியும் பிராணவாயுவும் நல்ல மழையும் கிடைத்து விவசாயிகளுக்கு சிறப்பான அறுவடையை கொடுக்கும். 10. சென்ற ஆண்டு உன் இல்லத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடிய முறை குறித்து நண்பனுக்கு கடிதம் எழுதுக. கடிதத்தில் 2 முறைகள் உள்ளன. ஒன்று அலுவலக கடிதம், இன்னொன்று உறவு முறை கடிதம். இந்த கடிதம் உறவு முறை கடிதம். உறவு முறை கடிதத்தில் முதலாவதாக செய்ய வேண்டுவன: நாள், கடிதம் எழுதப்படக்கூடிய நாள் மற்றும் இடத்தின் பெயரை இங்கே எழுத வேண்டும். அன்புள்ள என்று தொடங்க வேண்டும். அன்புள்ள நண்பன் இனியனுக்கு, நான் இங்கு நலம், அதுபோல உன் நலம் மற்றும் உன் பெற்றோரின் நலம் அறிய ஆவல். சென்ற ஆண்டு தை மாதம் எங்கள் இல்லத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடினோம். அன்று புத்தாடைகள் அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்தோம். பொங்கல் விழா மன மகிழ்ச்சியையும் உறவுகளையும் வளர்க்கும் இனிய நாளாய் அமைந்தது. நீ உன் ஊரில் நடந்த திருவிழா பற்றி எனக்கு கடிதம் மூலம் கூறு. உன் நலம் உன் உடல் நலனில் அக்கறை கொள். இப்படிக்கு உன் அன்பு தோழன் அகிலன். மாணவ செல்வங்களே, இன்றைய பயிற்சித்தாள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சித்தாளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.